வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கதறிய பொன்முடி கலங்கடித்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பொன்முடி அவர்கள் பத்திரிகையாளர் மத்தியில் எப்படி கதறி இருக்கின்றார் என்ற விஷயத்தை பார்த்துடுவாங்களே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜப்பான் சென்று திரும்பிய அன்று முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலையில் வந்தார் வந்த பிறகு அன்றே இரவே ஆளுநர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்திலே அவர் சொல்லியிருந்த செய்தி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு இருக்கிற காரணத்தினால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதியிருந்தார் அந்த கடிதத்திற்கு மறுநாளே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு பதில் கடிதத்தை அனுப்பியிருந்தார் அதிலே அவர் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருந்தார் வழக்கு இருக்கிற காரணத்தினாலேயே அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படி இருக்க பிஜேபி ஆட்சி நடத்துகிற அவர்கள் அதுவும் குறிப்பாக ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் அமித்ஷா நீக்கப்பட்டாரா இதற்குப் போக இன்று மதியம் நீங்கள்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க பத்திரிகை எல்லாம் வந்திருப்பீங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நலமின்றி மருத்துவமனையில் ஆப்ரேஷன் செய்கிற அளவிற்கு அவருக்கு இருக்கிற காரணத்தினால் அவரிடம் இருந்த பொறுப்புகளை அந்த குறிப்பாக அவரிடம் இரண்டு முக்கிய பொறுப்புகள் இருக்கின்றன ஒன்று மின்சாரத்துறை அந்த மின்சாரத்துறை அதை நம்முடைய தங்கம் தென்னர் சேவர் மாண்புமிகு தங்கம் தென்னர் சேவர்களுக்கும் அந்த மற்றொரு துறையான அந்த மதுவிலக்கு ஆயத்துறையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் நாங்கள் இதை கொடுக்கிறோம் இந்த இதை ஒப்படைக்கிறோம் கூடுதலாக கொடுக்கிறோம் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு எழுதியிருந்தார் உண்மையிலேயே அரசியலமைப்புச் சட்டத்தையெல்லாம் தெரிந்திருந்த ஒரு ஆளுநராக இருந்திருந்தால் இதற்கு உடனடியாக ஒத்துழைப்பு இதற்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும் அவர் என்ன பண்ணுறார் மறுபடியும் நீ சாயங்காலம் ஒரு கடிதம் எழுதி முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த காரணங்கள் எல்லாம் அதில் சொல்லியிருக்கார் சொல்லியிருக்கார் உடல்நலம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் இந்த துறையை இவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள் அதுக்கு அவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற காரணம் மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட் என்று அவர் சொல்லுகிறார் அந்த அவர் எழுதிக்கிற கடிதத்தில் முதலமைச்சர் எழுதியிருக்கிற கடிதத்தில் நீங்கள் உங்கள் கடிதத்திலே சொல்லியிருக்கிற காரணங்கள் மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட் ஆளுநர் ஆளுநர் அவர் இன்றைக்கி எழுதின கடிதத்தில் அவர் மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட் என்று எழுதுகிறார் அந்த மிஸ்லீடிங் அண்ட் இன்கரெக்ட் என்று எழுதுவது எந்த அளவிற்கு தவறானது என்பது உங்களுக்கு தெரியாது தெரியாதது அல்ல பாத்தீங்களா பொன்முடி அவருடைய நினைவு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா என்னையா இந்த ஆளுநர் பல்கலைக்கழக தான் எல்லாவற்றையும் திசை திருப்புறாரு மாணவர்களையும் சரி துணைவேந்தர்களையும் சரி அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வேலை வாங்குறாரு ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கிறது அதை கூட ஆளுநர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு இதுலயும் அரசியல் பண்றாரு இந்த ஆளுக்கு என்னாச்சு ஆச்சு ஏற்கனவே தமிழகத்தில் இந்த ஆள் ஆர் எஸ் காரரு பாஜக கைகூலியா இருக்கின்றாரு இந்திய அரசியல் சட்டத்தை மதிப்பதே கிடையாது அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கின்ற போது திடீரென அமைச்சரவை மாற்றத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மிஸ்லீடிங் பண்றீங்க இன்கரப்ட் என்று சொல்லி அந்த கடிதத்தை திருப்பி அஞ்சிருக்காரையா ஏற்கனவே அமலாக்கத்துறையானது அல்லோல கொல்லோல படுத்துது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கணும்பா அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்பா இங்கே ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்து காவிரி மருத்துவமனைக்கு மாற்றணும்பா அதுக்கு அனுமதி கொடுங்கப்பா என்று நாம போய் கோர்ட்டில் போராடி கொண்டு இருக்கின்ற போது அவருடைய உயிரையாவது காப்பாற்றுவோம்பா என்று கெஞ்சி கொண்டு இருக்கின்ற போது அமலாக்கத்துறையானது வெளிநாட்டு பணப் பரிவர்த்தனை எக்கச்சக்கமா பண்ணியிருக்காரு பணத்தை மறைச்சிருக்கிறாரு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்களை கூட்டு வந்தீங்கன்னா செந்தில் பாலாஜி உடல்நிலை சரியாக இருப்பதை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் பார்ப்பதுக்கு கூட அனுமதிக்கல இந்த அமலாக்கத்துறை அவ்வளோ அல்லல கொல்லல படுத்துது ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுக இந்திய ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறது திமுக அரசாங்கம் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் துறை இல்லாத அமைச்சராக கூட தொடரக்கூடாது முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை பறித்து அமைச்சரவை அவர் இருக்கக்கூடாது என்று அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி காட்டுறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து என்ன முதலமைச்சர் ஐயா பாஜக மிரட்டி பார்க்குறீங்களா இது பழைய பாஜக கிடையாது அதோடு இல்லாமல் பாஜக தொண்டனை தொட்டுப்பாரு ஒரு பாஜக தொண்டனை கைது பண்ணுவியா ரெண்டு பேரை பண்ணுவியா ஆயிரம் பேரை பண்ணுவியா லட்சம் பேரை பண்ணுவியா ஆனால் ஒரு பாஜக காரணி தொட்டீங்கன்னா உங்கள் ஆட்சிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வரும் என்பதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஒரு பக்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டில் அண்ணாமலை அவர்கள் ஆட்சியாளர் மிரட்டுறாரு இப்படி நான்கு பக்கம் ஒரு செஞ்சில் பாலாஜி முன்னிறுத்தி ஆட்சிக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற போது அதுக்கு எதிராக அதிரடி காட்டுகின்ற போது இந்த ஆளுநர் பொறுத்த வரைக்கும் பண்றீங்க இன்கரெக்ட் அப்படின்றத வந்து சொல்லி இந்த அமைச்சருடைய மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிறாரு இது சரியாக இருக்குமா அப்படின்னு நம்முடைய பொன்முடி அவர்கள் வந்து கதறுகின்றார் மிஸ்லீடிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஆளுநரை வந்து முதலமைச்சரவர்கள் தவறாக வழி நடத்துகின்றார் அப்படின்னு இருக்கின்றார் அதோட அமைச்சரவை மாற்ற விஷயத்தில் திமுக அரசாங்கமானது ஆளுநருக்கு தவறான தகவலை தெரிவித்திருக்கிறது அப்படின்னு வந்து ஆளுநரை குறிப்பிட்டு அந்த கடிதத்தை நிராகரித்திருக்கின்றார் ஆமாம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே கடிதம் எழுதியிருக்கின்றார் என்னன்னு செந்தில் பாலாஜி மீது சுப்ரீம் கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கெடுத்து நடத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றது அவர் அமைச்சராக தொடரக்கூடாது அதனால அமைச்சர்கள் நீக்குங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிதம் எழுதியிருக்கிறாங்க அப்பவே ஆளுநருக்கு தெரிஞ்சிருக்கிறது ஆனா அமலாக்கத்துறை வந்து ரெய்டு விட்டு அவரை கைது பண்ண பிறகும் வந்து ஆமா அமலாக்கத்துறையானது கைது பண்ணிருக்குது அவரால் அமைச்சராக செயல்பட முடியாது அதனால துறையை மாற்றிருக்கோம் என்று உண்மையை சொல்லாம உடல்நிலையை காரணம் காட்டியிருப்பது என்ன ஆளுநருக்கு தெரியாதா ஏற்கனவே அவர் வந்து வழக்கு இருக்குது என்று சொல்லித்தான் அமைச்சரவையிலிருந்து நம்முடைய செந்தில் பாலாஜி நீக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கின்றார் ஆளுநர்கள் அது நீங்கள் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கிறீங்க நீக்காத போறீங்க அது உங்கள் விருப்பம் ஏன்னா பொன்முடி அவர்களே சொல்லுவார் இந்தியாவில் ஒரு அமைச்சர் மீது வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கணும்னு வச்சுங்களேன் முதல்ல அமித்ஷா அவர்களை தான் தூக்கணும் ஏன்னா அமித்ஷா மீதும் பார்த்தீங்கன்னா வழக்கு இருக்குது அதை விட மத்திய அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது அந்த முப்பத்தி மூணு அமைச்சர்களையும் பதிவிட்டு தூக்கிலாமா வழக்கு இருப்பதனாலே அவங்க குற்றவாளி என்று சொல்லிவிட முடியாது அது நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்க வேண்டும் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அதுலேயும் ரெண்டு ஆண்டுகள் தண்டனை பெற்றால்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சராக நீடிப்பதற்கோ சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கோ தகுதியை இழக்கிறாரு அதனால வழக்கு இருப்பதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் அந்த பதவியிலும் தூக்கணும்னு சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பொன்முடி அவர்களே விளக்கம் அளித்திருப்பார் ஆனால் நீங்க அமைச்சரவிலிருந்து மாற்றுங்க இல்லை துறையில்லாத அமைச்சராக வச்சிருங்க இல்லை மொத்தமாக பதவியை புடுங்குங்க யாரும் வேண்டான்னு சொல்லலை ஆளுநருக்கு உண்மையான தகவலை தெரிவிச்சிடலாம் எப்படி ஒன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கமானது அதாவது முதலமைச்சர் வந்து முடிவு முடிவெடுக்கலாம் ஏன்னா அவருக்கு முழு ரைட்ஸ் இருக்குது யார் அமைச்சராக வச்சிருக்கணும் யார் அமைச்சராக வச்சிருக்க கூடாது என்ற முடிவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை எடுத்துக்கலாம் ஆனால் ஆளுநருக்கு காரணங்கள் தெரிவிக்கின்ற பொழுது இதனாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையில் இருந்து ஐயோ அமைச்சரவையில் இருந்து சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க அவருடைய துறையை வேற ஒருத்தருக்கு மாற்றுகின்றோம் அப்படின்றத தெரிவித்து விட வேண்டும் ஆளுநர் அதான் எதிர்பார்க்கின்றார் ஒரு பக்கம் அதிமுக வந்து செந்தில் பாலாஜி அவர்களை ஈடியானது கைது பண்ணியிருக்குது அவரை அமைச்சர் வந்து ஒட்டுமொத்தமாக நீக்கணும் என்று மனு கொடுத்துட்டு போகின்ற பொழுது இன்னொரு பக்கம் அவருக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அமைச்சரவையிலிருந்து மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் ஆளுநர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதுல திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா தபாருங்க நீங்க செந்தில் பாலாஜி மீது என்ன விஷயம் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டை வச்சுட்டு போங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை எதற்காக மாற்றுகின்றோம் இதனால தான் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் ஆளுநரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் அவர் மீது வழக்கு இருக்குது அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்லாம் எங்களை கேட்கக்கூடாது அமைச்சரவை மாற்றம் அதற்கான காரணம் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழக அரசாங்கமானது எது பிரதானமாக கருதுகிறதோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு எடுத்து சொல்ல முடியும் அதில் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை ஆளுநருக்கு சுட்டி காட்டியிருப்பார் பொதுவாக அமைச்சர்கள் யார் யார் என்பதை பற்றி முடிவு செய்வது முதலமைச்சர் தான் அதுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அதோட இந்த அமைச்சரவையை மாற்றமாக இருந்தாலும் சரி ஒருத்தருடைய துறையை இன்னொரு அமைச்சருக்கு மாற்றுவதாக இருந்தாலும் சரி ஆளுநர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிக்க வேண்டும் ஒப்புதல் வாங்க வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது ஆளுநர் வந்து முதலாவதாக எழுதின கடிதத்தை திருப்பி அனுப்பிய பிறகு நம்ம தமிழக அமைச்சரவையானது கூடி ஆலோசனை நடத்தி இரண்டாவது ஆளுநருக்கு கடிதத்தை எழுதியிருக்காங்களா அபாரங்க ஆளுநர நீங்க இந்த காரணங்கள் தவறு அந்த காரணங்கள் தவறு என்னையே தவறா வழி நடத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை நிராகரிச்சிருக்கீங்க ஆனால் துறைய மாற்றின பிறகு கிட்ட ஒப்புதல் வாங்கணுமா வாங்க கூடாதா என்பதை பற்றி எல்லாம் சட்ட என்ன சொல்லிக்கணும் பாருங்க ஒரு தகவலுக்கு வேண்டுமானால் ஆளுநர்கிட்ட சொல்லலாம் நீங்க ஒப்புதல் அளிக்காமலேயே வந்து பாத்தீங்கன்னா துறையை முதலமைச்சர் அவர்கள் வேறொருத்தருக்கு மாற்றலாம் அதனால் ஐயோயோ நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு நீங்களா முரண்டெல்லாம் பிடிக்க முடியாது முதலமைச்சருக்கின்ற அதிகாரங்களை எல்லாம் ஆளுநருக்கு சுட்டி காட்டி அமைச்சரவை மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசாங்கமானது அரங்கேற்றிருக்கிறது ஆனால் இப்போ அதிமுகவுக்கு ஆளுநர்கள் பதில் சொல்லணும் அதனால் ஆளுநருக்கு வருகின்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கணும் ஆளுநர் வந்து என்ன சாமானிய ஆளா ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசனாக இருந்தார் தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாதா அப்படி தமிழகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஆளுநர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அதுக்கு ரிப்போர்ட் ஆளுநர்கிட்ட கொடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கத்திற்கு கடமை இல்லையா அப்படி இருக்கும்போது இங்கே செந்தில்பாலுடைய துறையை வேறொருத்தருக்கு மாற்றுகின்றோம் என்று சொன்னா அதுக்கான காரணங்கள் இதுதான் என்று இல்லை என்றாலும் கூட இதே அமைச்சர் மீது ஈடியானது வழக்கு பதிந்திருக்கிறது கைது செய்திருக்கிறது என்ற தகவலையாவது ஆளுநருக்கு சொல்லிருக்கணும் அந்த தகவலை எதற்காக ஆளுநர்கிட்ட மறைக்கிறாங்க இப்போது மாதா மாதம் வந்து பார்த்திங்கன்னா உள்துறை செயலாளர் அவர் வந்து ஆளுநர்கிட்ட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது என்பதை பற்றி ரிப்போர்ட் கொடுப்பார் அந்த மாதிரி இப்போது செந்தில் பாலாஜியை வைத்து தமிழகம் அல்லோல கொல்லோலப்படுது எல்லாருமே செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த தவறை சுட்டி காட்டுறாங்க இதையெல்லாம் ஆளுநர்கள் தெரியாமல் இருக்குமா தமிழக அரசாங்கத்துறை பொறுப்பு தமிழகத்தில் நடக்கின்ற நிலவரங்களை ஆளுநருக்கு தெரிவித்து விட வேண்டும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தெரிவிக்கின்ற தகவலை அப்படியே உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து அனுப்பிவிட வேண்டும் ஆளுநருக்கு மேல ஒரு அவங்க கேள்வி கேட்பாங்க என்னப்பா நீ தமிழக அரசாங்கமானது பார்த்தீங்கன்னா இந்த சென்டிபாளைய துறையை மாற்றுவதற்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒத்த காரணத்தை சொல்லியிருக்காங்க நீயும் அப்படியே தலையாட்டி கையெத்து போட்டு அனுப்பிச்சிருக்கிய உண்மையான காரணம் அதுவா எங்களுக்கு தெரியாதா சரி உண்மையான காரணங்களை கேட்டு அறிய வேண்டுமா இல்லையா இல்ல வெறுமனே உடல்நிலை தான் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை வேறு காரணங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கணுமா இல்லையா அப்படின்னு உள்துறை அமைச்சகமானது ஆளுநருக்கு அழுத்தம் தரும் அதனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாருன்னா அவருக்கு ஒட்டுமொத்த தரவுகளையும் கொடுக்கணும் நீங்கள் எந்த காரணம் சொல்லி வேண்டுமானாலும் செந்திவாஜியுடைய துறையை மாற்றலாம் ஆனால் ஆளுநருக்கு தமிழகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளுடைய தொகுப்பு கண்டிப்பாக தேவை அதை திமுக மறைப்பதாக அப்படி மறைத்து ஆளுநர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்லீடிங் என்று சொல்லப்படுகின்ற தவறாக ஆளுநரையே வழி போன்று இருக்குது எனக்கு ஒண்ணும் தெரியாத குழந்தைன்னு சொல்லிட்டு என்னையே தவறாக வழிநடத்தி நடத்தி உங்க காரியத்தை சாதிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லித்தான் அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க மீண்டும் தமிழக அரசாங்கத்திடம் ஆளுநருக்கு கடிதம் வந்திருக்கிறது இந்த கடிதத்தை ஏற்பாரா ஏற்க மாட்டாரான்னு தெரியல இதற்கிடையில செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதிக்கப்படுவாரா ஜாமீன் கிடைக்குமா என்ற அந்த மனுவானது இன்னைக்கு விசாரணைக்கு வருகிறது அந்த விசாரணையில ஜாமீன் கிடைக்கிறதா இல்ல அமலாக்கத்துறைக்கு விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்க போறாங்களா அந்த தகவல் வந்த உடனே உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அதற்கு முன்பாக என்னுடைய புரிதலை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் செந்தில் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்து காவிரி மருத்துவமனைக்கு மாற்றி மருத்துவம் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு உயர் நீதிமன்றமானது அனுமதி அளித்திருப்பதனால சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துடைய நீதியரசர் அள்ளி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜாமீனும் கொடுக்க மாட்டாங்க இரண்டாவது அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கும் செந்தில் பாலாஜி வந்து இட்டுட்டு போங்க என்று அனுமதி வழங்க மாட்டாங்க ஏன்னா ஒரு குறிப்பாக வந்து உயர் நீதிமன்றமானது செந்தில் பாலாஜிக்கு மருத்துவம் பார்த்துக்கலாம் என்று அனுப்பி இருப்பதனால மருத்துவமனையில் இருக்கின்ற ஒரு நபர் எப்படி விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியும் அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை கஸ்டடியானது கிடைக்காது என்பதுல உறுதியான செய்தி வருகிறதோ அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து மதிய நான் உங்களுக்கு தருகின்றேன் அது வரைக்கும் நினைந்திருங்க நன்றி நண்பர்களே